வணக்கம் நான் செய்திகரையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை நீங்கள் அவசிய முகக்கவசம் அணிய வேண்டும் தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம் காவிரி டெல்டா பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று தண்ணீர் திறப்பு வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஆறு அமைச்சர்கள் பங்கேற்பு தவறான செய்தியை நீக்க மறுத்ததாக கூறி ட்விட்டர் மீது உத்தரப்பிரதேச அரசு வழக்கு பதிவு மத மோதலை தூண்டக்கூடிய கருத்துடன் வீடியோவை பகிர்ந்ததாக மூவர் கைது ஏழு பேர் மீது வழக்கு டெல்டா பிளஸ் வைரஸ் பற்றி தீவிரமாக கண்காணித்து வருவதாக ஒன்றிய அரசு விளக்கம் இரண்டு டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு டெல்டா பிளஸ் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவது இல்லை என்று இங்கிலாந்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் தகவல் நாளை பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 18ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் சந்திப்பு யூரோ கோப்பை கால்பந்து ஆட்டத்தில் பிரான்சிடம் விழுந்தது ஜெர்மனி மற்றொரு போட்டியில் ஹங்கேரியை 3-0 என வீழ்த்தி போர்ச்சுகல் அபாரம் யூரோ கோப்பையில் அதிக கோல்கள் அடித்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ சாதனை பிரான்சின் மைக்கேல் பிளாண்டியிடம் சாதனையை முறியடித்து 11 கோல்களுடன் முன்னிலை குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க